என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஒரு டாஸ்க் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ லெசன் டூ வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ டூ மார்க்ல வந்து இன்னைக்கு என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா சர்க்யூட் பிரேக்கர்ஸ் ஆர் ட்ரிப்பர்ஸ், சரியா? ஸோ எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் இப்போ வந்து ஃபியூசஸ் பதிலாக ஹோம்ல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், வீட்டில் வந்து ட்ரிப்பர்ஸ் ஆர் பிரேக்கர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபால்ட்டி கண்டிஷனை ரிப்பேர் பண்ணோடனே வந்து இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் இஎம்எஃப், சரியா? ஸோ ஒரு பேட்டரியோ செல்லோ அதில் அது வந்து பண்ணக்கூடிய ஒர்க் என்ன அப்படின்னா வந்து சார்ஜ் வந்து கேரி பண்றது ஒரு சர்க்கியூட்ல. ஸோ அதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஜூல்ஸ் ஹீட்டிங் இஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஸோ அப்படிங்கிறது என்ன, ஒரு சர்க்கியூட்ல கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது சம் எனர்ஜி வந்து டெசிபேட் ஆகும் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட். ஸோ அதான் வந்து என்ன அப்படின்னா ஜூல்ஸ் ஹீட்டிங் இஃபெக்ட் ஆஃப் கரண்ட். நெக்ஸ்ட் வாட் இஸ் எலக்ட்ரிக்கல் செல். எலக்ட்ரிக்கல் செல் அப்படின்னா அது வந்து ஒரு டிவைஸ் விச் கன்வெர்ட்ஸ் கெமிக்கல் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதுக்கு ரெண்டு எலக்ட்ரோட், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எலக்ட்ரோட் இருக்கும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சீபெக் எஃபெக்ட், ஆல்ரெடி டூ மார்க் படிச்சிருப்போம். ஸோ அதே தான், அது கூட வந்து சேர்த்து என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷனை வந்து இன்க்ளூட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அது ரிவர்சிபிளா என்ன அப்படிங்கறத வந்து சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ ஹாட் அண்ட் கோல்ட் ஜங்ஷன் வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெண்டு டிசிமிலர் மெட்டல்ஸ் different temperatures அப்போ வந்து EMF produce ஆகுது. ஸோ அந்த கரண்ட் தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட், அந்த மெட்டல்ஸ் ஜங்ஷன்ஸ் இருக்குல்லையே அது தெர்மோ கப்பல், ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து கீவேர்ட், அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து மூணு இருக்கு, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் மார்க்ல வந்து மீட்டர் பிரிட்ஜ், சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் இது வந்து ஸ்டார்டிங்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அனதர் ஃபார்ம் ஆஃப் வீட் ஸ்டோன் பிரிட்ஜ்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வீட் ஸ்டோன் பிரிட்ஜினுடைய கண்டிஷனை வச்சுதான் இதை வந்து ஈக்குவேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு மேக்னிங் ஒயர் அது வந்து ஒரு லென்த்ல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெண்டு எண்டுமே வந்து ஒரு காப்பர் ஸ்ட்ரிப்ஸ்னால வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ ரெண்டு இடத்துலயும் கேப்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சென்டரா இருக்கக்கூடிய ஈங்கிற ஸ்ட்ரிப்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் ஜாக்கி அதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. டூ எதுக்கு அப்படின்னா லெக்லான்சிஸுக்கும் கீக்கும், அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்கியை வந்து ஜீரோ டிஃப்ளக்ஷன் கொண்டு வந்து அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி ரெண்டு டிஸ்டன்ஸை வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அது வீட் ஸ்டோன் பிரிட்ஜினுடைய ஆர் அண்ட் எஸ்க்கு வந்து வரும், ஓகேவா? ஸோ அதை வச்சு கேல்குலேட் பண்ணிட்டு அடுத்து எண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுவோம், ஏரியா வந்து இன்க்ளூட் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்டூ எல் பை ஏ, சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல ரோ வந்து வேணும், ஓகேவா? ஸோ ரோ அப்படிங்கிறப்போ வந்து என்ன வேணும் ஆர் இன்டூ ஏ பை வந்து எல், ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து ரோ வச்சுட்டு இது வந்து என்ன அப்படின்னா வந்து இன்டூ பை ஏ ஸ்கொயர் பை எல். ஸோ இது வந்து அன்னோன் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வந்து தெரியும், அதாவது இது வந்து அன்னோன் ரெசிஸ்டன்ஸாக இருக்கப்போ இந்த வேல்யூ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயரை வந்து ஃபைண்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து மீட்டர் பிரிட்ஜில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து புரிஞ்சிருக்கும். டூ மார்க் வந்து மோஸ்ட்டாக நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி அடுத்து டிஸ்கஸ் பண்ணுறது மோஸ்ட்டாக த்ரீ மார்க் இல்லை ஃபைவ் மார்க்காக தான் வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, ஓகேவா? தேங்க்யூ.